டெய்லி ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிக்குதா கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. இன்னியோட வீடியோல காஞ்சிபுரம் இட்லி அதாவது தாளிச்ச இட்லி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதா நறுக்கின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுமே கொஞ்சமா சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. முந்திரி வறுத்து வச்சிருங்க. இப்போ இந்த பொருள் எல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்கு கடாயில தேவையான அளவு நெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொறிஞ்ச உடனே கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன் வறுவலா வறுத்துடுங்க. அடுத்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வறுத்துடுங்க, பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையுமே இட்லி மாவுல சேர்த்துட்டு கூடவே தேங்காயையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாவுல ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா மாவு சேர்த்திருக்கேன், அப்பதான் இட்லி ரொம்ப சாஃப்டா வரும். அடுத்து தட்டுல நெய் தடவிட்டு ஒரு ஒரு குழியிலுமே ஒரு ஒரு முந்திரி வச்சு இட்லியை ஊத்தி எப்பவும் போல குக்கர்ல வைக்கலாம். இந்த இட்லியை டம்ளர்ல ஊத்தி தான் வேக வைப்பாங்க, ஆனா நான் இன்னைக்கு எப்பவும் போல நார்மலா இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட தாளிச்ச இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே புதினா சட்னி வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.